சரி ஓகே, ஐ கெஸ் நிறைய பேரை காணோம், பட் இருந்தாலும் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, என் ஸ்க்ரீன் தெரியுதுல? ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்துட்டு நவீன் வந்துட்டு ஐ கெஸ் இந்த பேஜ் பண்ணியிருப்பான்னு நினைக்கிறேன், ரியாக்ட் குரூப்ஸ் வந்துச்சு எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி பண்ணியிருப்பான். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு நம்ம ஹோம் பேஜில் வந்துட்டு இந்த பில்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். ஓகேவா? ஒவ்வொரு காம்பனண்ட்ஸுக்குமே பிரெட்ஸுக்கு தனியாக வந்துட்டு பில் ஜென்ரேட் பண்ணியிருந்தோம், அண்ட் தென் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்க்கு தனியாக பில் ஜென்ரேட் பண்ணியிருந்தோம், நீட்டுக்கு தனியாக. ஓகேவா? இப்போ இந்த இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மூணுத்தையுமே சேர்த்து ஒரே பில்லா ஜென்ரேட் பண்ணி எனக்கு டோட்டலா எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படின்றத கால்குலேட் பண்ணுவோம். ஓகேவா? அண்ட் தென் கால்குலேட் பண்ணிட்டு அது எனக்கு இன்னொரு பேஜுக்கு சென்ட் பண்ணுங்க. லட்சியம் வந்துட்டு இப்போ எனக்கு ஹோம் பேஜ்ல கொஞ்சம் ரவுட்டர்ல வந்துட்டு எனக்கு ரூட்ல வந்துட்டு இருக்கு, ரூட்ல வந்தா எனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாம். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரவுட்ல இருந்தே எனக்கு செக் அவுட் போகணும், பட் செக் அவுட் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இங்க இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே கேரி பண்ணிட்டு போகணும். ஸோ அது வந்துட்டு என்னைக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்ற பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஸ்லோ பண்ணுங்க. ஸோ இதுவரை தான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்துருந்தோம். ஸோ பிரெட்ஸில் வந்துட்டு உள்ளே போனோம் அப்படின்னா, அங்கே தனியாக வந்துட்டு நம்ம பில் மெயின்டைன் பண்ணியிருந்தோம், அண்ட் தென் வந்துட்டு வெஜிடபிள்ஸில் தனியாக வந்துட்டு பில் மெயின்டைன் பண்ணியிருந்தோம், அண்ட் தென் வந்துட்டு மீட்லேயும் தனியாக மெயின்டைன் பண்ணியிருந்தோம். ஓகேவா? இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மூணு பில்ஸையும் மொத்தமா ஹோம் பேஜ்லயே நம்ம வந்துட்டு மெயின்டைன் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், இதுக்கு வந்துட்டு ஒரு பில்லுக்கு ஒரு வேரியபிள் வந்துட்டு நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். பில் ஆமா சார். ஸோ அகைன் நான் யூஸ் டேட் தான் யூஸ் பண்ண போறேன். ஓ சார், பில் என்ன டைப் ஆஃப் வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ண போறேன் அப்படின்றதுக்காக இந்த இங்க வந்துட்டு டைப் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு த்ரீ ஆல்ரெடி வந்துட்டு நம்மளோட வேல்யூ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்குன்றது ஒரு தடவை பார்த்தேன். ஓகே, இங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்துட்டு இங்கே பார்த்தோம்னா வெஜிடபிள்ஸ்ன்றது ஒரு அரை. ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு மீட்ஸ்ன்றது இன்னொரு அரை. ஓகேவா? அண்ட் தென் பிரெட்ஸ்ன்றது இன்னொரு அரை. ஓகேவா? ஸோ மொத்தமாக மூணு அரை வந்துட்டு என்கிட்ட இருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மூணு அரையுமே கம்பைன் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ மூணு அரையை கம்பைன் பண்ணும்போது நான் என்ன பண்ணிடுறேன், பிரெட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட்ல ஒரு இது இருக்கு. இப்போ அந்த ஆட்ரிபியூட்க்கு நான் என்ன செட் பண்ண போறேன் அப்படின்னா, என்னோட பிரெட்ஸ் அப்படின்ற அரையை வந்து செட் பண்ண போறேன். ஓகேவா? அண்ட் தென் ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும், முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஸ்டிக் ஆன் பண்ண ட்ரை பண்ணுங்க. என்னன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போறோன்றத திரும்பவும் ஒரு தடவை சொல்லிடலாம். ஓகேவா? இங்க வந்துட்டு எனக்கு மூணு டிஃப்ரெண்ட் அரேஸ் இருக்கு. ஓகேவா? இங்க நான் கமெண்ட் வேணா பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட இருக்க அரேஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, என்கிட்ட பிரெட்ஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஓகேவா? அடுத்து வந்துட்டு வெஜிடபிள்ஸ்னு ஒன்று இருக்கு, அண்ட் தென் வந்துட்டு எனக்கு லாஸ்ட் வந்துட்டு மீட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா, ஐ அம் கோயிங் டு கிரியேட் புதுசா ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு என்ன வச்சிருக்க போகுது அப்படின்னா, பிரெட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும், அந்த ஆட்ரிபியூட்டுக்குள்ள பிரெட் அரே இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும், ஒரு ஆட்ரிபியூட் இருக்கும், அது வந்துட்டு இன்னொரு வெஜிடபிள் அரையை வந்துட்டு பாயிண்ட் பண்ணும். ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு மீட்டன்னு ஒரு அரை. ஸோ இதுதான் நான் இப்போ வந்துட்டு கிரியேட் பண்ண போறேன். ஸோ இங்கே தான் நம்ம யூஸ் ஸ்டேட்டில் இப்போ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு பிரெட்ஸுக்கு வந்துட்டு நான் பிரெட் அரே அப்படின்றத வந்துட்டு எது வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அண்ட் தென் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது, அதுக்கு நான் வெஜிடபிள் அரேயை வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா?
அண்ட் தென் மீட்னு சொல்லி ஒரு அட்ரிபியூட் இருக்கு, அதுக்கு நான் மீட் அரே வந்துட்டு பாஸ் பண்ணேன். ஸோ எல்லாமே தப்பான இடத்துல வந்து இம்போர்ட் ஆயிருக்குது. ஸோ அதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கேன். ஸோ இம்போர்ட் ஆகும்போது எங்கேருந்து இம்போர்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்போ பிரெட்ஸ் வந்துட்டு எனக்கு கான்ஸ்டன்ஸ்ல இருந்து இம்போர்ட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்துட்டு என்ன ஆயிருந்துச்சுன்னா செக் அவுட்ல இருந்து எனக்கு இம்போர்ட் ஆயிருச்சு, எனக்கு அப்படி இம்போர்ட் ஆகக்கூடாது. ஸோ நான் வந்துட்டு இங்கே வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ எனக்கு விட்டில இருந்து எனக்கு அது இம்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு ஒரு வேல்யூஸ் வந்துட்டு நான் ஜென்ரேட் பண்ணேன். ஐ மீன் ஒரு யூஸ் ஸ்டேட் ஹூக்ல வந்துட்டு என்னோட வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் ஆகிற மாதிரி பண்ணேன். இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பிரெட்ஸில் வந்துட்டு எப்படி பில் மெயின்டைன் பண்ணிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு வந்துட்டு என்னோட கார்டு காம்போனண்ட்டுக்கு ஒவ்வொருத்துக்குமே நான் ஹேண்டில் சேஞ்ச் ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணேன். அந்த சேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, என்னோட பிரெட்ஸ் எல்லாத்துலேயுமே மேப் ஃபார் லூப்பில் ஐட்ரேட் பண்ணி பார்ப்போம். ஐட்ரேட் பண்ணும்போது எந்த இடத்துல எனக்கு வந்த நேமோ இந்த இது ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆன நேமும் ஈக்குவலான்ட்டாக இருக்கோ அங்கே மட்டும் கவுண்ட் சேஞ்ச் பண்ணேன். அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி இருக்க வேல்யூவே போட்டுரு அப்படின்னு சொல்லி இந்த அப்டேட்டட் அப்படின்ற ஆப்ஜெக்ட்குள்ள நம்ம பண்ணியிருந்தோம். அண்ட் தென் வந்துட்டு அதை அப்டேட் பண்ணியிருந்தோம் இங்கே. ஓகேவா? ஸோ இப்போ அதே தான் நான் இங்கே பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் இங்கே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இங்கே உள்ள வந்துட்டு எரர்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணுது. ஸோ இதெல்லாம் நம்ம அப்புறமே ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போது பிரெட்ஸுக்கு திரும்ப வந்தோம் அப்படின்னா, எனக்கு இப்போ இந்த ஸ்டேட்ஸ் வந்துட்டு இங்கே மெயின்டைன் பண்ணக்கூடாது, நான் வந்துட்டு பேரண்ட் கம்போனன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணேன். ஓகேவா? ஸோ இப்போ அதில் வந்துட்டு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நான் இதெல்லாம் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்துட்டு ட்ராக் பண்ண ஈஸியாக இருக்கும். இங்கே வந்துட்டு என்னன்னா, இப்போ ஹேண்டில் பில் சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டு இங்கே கிடையாது, ஏன்னா நம்ம அதை வந்துட்டு கமெண்ட் பண்ணுறோம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஹேண்டில் பில் சேஞ்ச் தான் நான் என்னோட ஹோமுக்கு வந்துட்டு மாதிரி. ஸோ நான் அங்கேருந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரெட்ஸுக்கு வந்துட்டு பாஸ் பண்ணோம். அண்ட் தென் பிரெட்ஸுக்கு பாஸ் பண்ணதை இந்த கார்டு கம்போனன்ஸ்க்கு நான் திரும்ப மேப் பண்ணோம். ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு எரர் த்ரோ பண்ணுறதுனால நான் கமெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பிரெட்ஸில் வந்துட்டு டிஃபைன் பண்ண போகிறேன், என்னென்ன வந்துட்டு எனக்கு வரப்போகுது பராமீட்டரா அப்படின்றத நான் இங்கே டிஃபைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு ஹேண்டில் பில் சேஞ்ச் ஓகேவா அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வேணும். அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு ஸோ அப்படின்றது ஒரு void ஃபங்க்ஷன். ஓகேவா? ஸோ void ஃபங்க்ஷன், அதுக்கு வந்துட்டு ரெண்டு பேராமீட்டர்ஸ் இருக்கும். நேம் அப்படின்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் இருக்கும், அதை வந்துட்டு ஸ்ட்ரிங் அக்செப்ட் பண்ணும். அண்ட் தென் கவுண்ட்னு சொல்லி ஒரு பேராமீட்டர் இருக்கும், அது வந்துட்டு நம்ம அக்செப்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு நான் இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன். அண்ட் தென் அந்த ஆப்ஜெக்டை நான் இங்கே எடுத்துக்கவும் செஞ்சிருக்கேன். ஓகேவா? டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுறேன். அண்ட் தென் வந்துட்டு அதை இங்கே வந்துட்டு நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இங்கே வந்துட்டு எனக்கு எல்லாமே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போது நான் இங்கே வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை திரும்ப அன்கமெண்ட் பண்ணிப்போம். அன்கமெண்ட் பண்ணிட்டு நான் இப்போ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பில்லை வந்துட்டு நம்ம மேப் பண்ணுறோம். ஓகேவா? பில்லு மேப் பண்ணும்போது, ஸோ ஆக்சுவலி பில்லு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் தான் இல்லையா? ஸோ நான் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு எப்படி பண்ணலாம், பில் டாட் எனக்கு வந்துட்டு இப்போது நேம் மட்டும் வரக்கூடாது. ஆக்சுவலாக இதோட சேர்ந்து எனக்கு இன்னொரு பேராமீட்டர் வரணும், ஒன்று பிரெட்ஸா டைப். ஸோ டைப்னு ஒன்று வரணும், அது வந்துட்டு ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நான் இப்போ கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஆரம்பிச்சோம். ஸோ டைப்னு இன்னொரு பேராமீட்டரும் பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகேவா? இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டைப். ஓகேவா? டைப் வந்துட்டு எனக்கு லெட் செட் பிரெட்ஸ் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா, பிரெட்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒன்று பண்ணணும். அப்படி இல்லாமல் எனக்கு ஹெல்த் ஃபிட்ஸ். ஓகேவா? ஹெல்த் ஃபிட்ஸ். ஸோ டைப் லெட்ஸே வந்துட்டு எனக்கு வெஜிடபிள் அப்படின்னு நினச்சுன்னா அதுக்கு ஒரு இது பண்ணணும். அப்படியும் இல்லை அப்படின்னா எனக்கு டைப் வந்துட்டு லெட்ஸ் சே மீட்னு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத வந்துட்டு ஃபர்தராக பார்ப்போம். ஸோ ஜஸ்ட் நான் இப்போதைக்கு பேக்கெட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன் எரர் பண்ணுறதுனால. ஓகேவா? இப்போ இங்கே வந்துட்டு எனக்கு பிரெட்ஸில் வந்துட்டு எரர் பண்ணுது, என்னென்னா ஒரு பேராமீட்டர் வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணோம், அது நம்ம இன்னும் பாஸ் பண்ணல. ஸோ நான் ஹேண்டில் பில் சேஞ்ச் அப்படின்றதுல என்னோட இந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நான் பாஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு வந்துட்டு பிரெட்ஸ் வந்துட்டு கிடச்சாச்சு. ஓகேவா? இப்போ நான் பில்லில் இருந்து நான் பிரெட்ஸ் ஆக்சஸ் பண்ணேன்.
ஓகேவா. ஸோ அது வந்துட்டு அரைவா இருக்கும். இப்போ நான் இதுக்குள்ள மேப் நான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. மேப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஒவ்வொரு இதையுமே ஆக்சஸ் பண்ண போறேன். அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது நம்ம இங்க கமெண்ட் பண்ணலாம், இதுலயே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே வந்துட்டு பிரெட் வரும். ஒவ்வொரு தடையும் பிரெட் வரும்போது அந்த நேமும் நான் அனுப்பிச்சிருக்க நேமும் ஈக்குவலண்டாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு பிரெட்டை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு கவுண்டை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். அப்படி இல்லைனா ஆல்ரெடி இருக்கிற வேல்யூ ஸ்ப்ரெட் பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகேவா. ஸோ அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம், நான் நேம் மட்டும் மாற்றிக்கேன் ஓகேவா. ஸோ எனக்கு வந்துட்டு பிரெட் டாட் நேம் ஓகேவா, பிரெட் டாட் நேம். ஆக்சுவலாக இங்கே நம்ம ஃபெல்லி பிளேசஸ் தேவைப்படாது, ஸோ தட் அதை எடுக்கிறேன். எங்கே வந்துட்டு எனக்கு பேராமீட்டராக வந்த நேமும் ஈக்குவலண்ட்டாக இருக்கோ அப்போ மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட ஆப்ஜெக்டில் பிரெட்டை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிடுறேன். அண்ட் தென் வந்துட்டு கவுண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை மட்டும் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ கவுண்ட்ன்றதுல ஆக்சுவலி பிரெட்டாக இருக்கும் மாதிரி. ஓகே ஸோ கவுண்ட்னே இருக்கேன், கவுண்ட்ல வச்சுக்கிறேன். அப்படி இல்லை லெட்ஸே வந்துட்டு அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா நான் ஜஸ்ட் ஆல்ரெடி இருக்கிற வேல்யூவே ஸ்ப்ரெட் பண்ணும் அப்படின்னு சொல்லி போட்டுறேன். ஓகே ஸோ இங்கே வந்துட்டு இவ்வளோதான் பண்ணியிருக்கோம். இப்போ வந்துட்டு லெட்ஸ் சே பிரெட்ல இருந்து எனக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா டைப் வந்துட்டு பிரெட்ன்னு இருக்கும். அந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரெட்ஸ்னு இருக்கு இல்லையா இப்போ ப்ராப்பர்ட்டி, ஸோ அதில் வந்துட்டு எனக்கு அரே இருக்கும். ஸோ அந்த அரையில நான் என்ன மேப் பண்ணுறேன் அப்படின்னா பிரெட்ற வேல்யூ. ஸோ அந்த வேல்யூவில் எனக்கு எங்கே வந்துட்டு நேம் வந்துட்டு சேமாக இருக்கோ அங்கே மட்டும் கவுண்ட் அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் இந்த இங்கே பிரெட்டுக்குள்ளே நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு இங்கே வந்துட்டு எரர் த்ரோ பண்ணுது என்னன்னா இப்போ வந்துட்டு நம்ம அங்கே டைப் டிஃபைன் பண்ணுவோம் இல்லையா. இங்கே வந்துட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், நேமு கவுண்டர்னு மட்டும் சொல்லியிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம டைப் பண்ணி இன்னொரு பேராமீட்டர் நம்ம அங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதையும் இங்கேயுமே டிபெண்ட் பண்ணோம். ஸோ தட் அப்போ தான் எரர் வரும். அண்ட் தென் இங்கே இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு நான் பண்ணுறேன் ஓகே. அண்ட் தென் இங்கே இருக்கிற டேபிள் நம்ம வந்துட்டு பில்லை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஸோ அதை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இங்கே ஒரு டேபிள் போட்டிருந்தேன். அதை மட்டும் நான் இப்போ கமெண்ட் பண்ணிக்கிறேன் ஓகே. அட்ஸே எங்கேயாச்சும் புரியலை அப்படின்னா எனக்கு ஸ்டாப் பண்ணி கேளுங்க ஓகேவா. அண்ட் தென் வந்துட்டு இங்கே எனக்கு கார்டு காம்பனண்ட்லேயும் ஸ்டில் இஷ்யூ காட்டிட்டு இருக்கு. அது ஏன்னா நம்ம இங்கே வந்துட்டு அகைன் கேமே வந்துட்டு டைப் பண்ணிட்டு மென்ஷன் பண்ணிருக்க மாட்டோம். ஸோ அதையுமே நான் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஓகேவா. அதுக்கப்புறமா உள்ள ஹேண்டில் சேஞ்செலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டைப் பண்ணிட்டு சொல்லியிருக்க மாட்டோம். ஸோ டைப் பண்ணிட்டு எப்பயுமே இங்கே நமக்கு கான்ஸ்டன்ட் தான். இப்போ பிரெட் வந்துட்டு ஸோ இங்கேருந்து நான் சொல்லணும் இல்லையா டைப் வந்துட்டு என்னது அப்படின்றது. ஸோ நான் எப்படி பண்ணலாம் இதை வந்துட்டு அப்படின்னா நான் டைப் பண்ணி கார்டு கம்பனண்ட்டுக்கு இன்னொரு வேல்யூ வைக்கணும். ஸோ லெட்ஸே நான் இப்போதைக்கு எக்ஸ்ட்ராவாக இங்கே இன்னொரு பேராமீட்டர் வந்துட்டு பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ அது வந்துட்டு ஸ்ட்ரிங்கில் இருக்கும் ஓகே, ஸ்ட்ரிங்கில் இருக்கும். அண்ட் அதை இண்டிகேட் செக் பண்ணிடுறேன். அண்ட் தென் அதை வந்துட்டு இங்கே பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு நான் டைப் பண்ணும் பேஸ் பண்ணல. ஸோ இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு சேம் வேல்யூ தான், பிரெட்டு தான். ஸோ அதனால் நான் இங்கே ஹார்ட் போட் பண்ணிக்கேன் ஓகே. அண்ட் ஸ்டில் இங்கே எரர் த்ரோ பண்ணது எதுக்குன்னா ஹேண்டில் சேஞ்ச் ஓகே. ஸோ ஓகே ஸோ இப்போ வரைக்கும் பண்ணதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா, நான் மொபைலில் பார்த்துட்டு தான் இருக்கேன், எதுவும் பெரிய சின்ன மெசேஜ் கூட பண்ண. ஏன்னா இது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போன மாதிரி இருக்கும், நான் கொஞ்சம் வேகமாக போயிடுச்சு. டவுட்ஸ் இருக்கா? ஓகே எஸ் யாருக்கும்லாம் நினைக்கிறேன். ஓகே ஸோ நான் இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைப் வந்துட்டு பிரெட்டாக இருக்கணும் அப்படின்றது வந்துட்டு கார்டு காம்பனண்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் சேஞ்ச் பண்ணும்போதும் அந்த டைப்பையும் நான் இங்கே பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்பரை வந்துட்டு கூட்டி வச்சுருக்கேன் ஓகேவா.
இப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இது முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்துட்டு கன்சோல் லாகும் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ தட் எனக்கு வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்துட்டு அப்டேட் இருக்கும். ஓகேவா? இங்கே இல்லை, ஆக்சுவலாக இங்கே நான் போகிறேன். ஓகே. ஸோ இங்கே எதுக்கு எனக்கு இம்பார்ட்டன்ட் எக்ஸ்போர்ட் மே ஒன்லி அப்பியர் அண்ட் டாக்டர். ஓகே. ஸோ எனக்கு இங்கே ஏதோ இஷ்யூ ஆகுது. ஸோ நான் அதனால என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்கே நான் வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் கான்ஸ்டன்ட் கொடுக்கறதால. ஓகே. ஸோ இங்கே ஆக்சுவலாக பேக்கெட் ஒன்று வந்துட்டு க்ளோஸ் ஆகலாம். அதுதான் இஷ்யூ. ஓகே. ஸோ இட் இஸ் அன்சி. ஸோ நான் இப்போ வந்துட்டு பில் வந்துட்டு எனக்கு ப்ரிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இப்போ நான் இங்கே வந்துட்டு கவுண்ட் வந்துட்டு 2 இன்க்ரீஸ் பண்ணேன். ஓகேவா? ஸோ பிரெட்ஸில் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா, நான் இப்போ ஆக்சுவலாக இங்கே இன்க்ரீஸ் பண்ணேன். ஓகே. பர்கரில் வந்துட்டு நான் இப்போ இன்க்ரீஸ் பண்ணிட்டேன். இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ நான் பிரெட்ஸில் போயிட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அது அப்டேட் ஆகும். எனக்கு வந்து கவுண்ட் வந்து 3 மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பரா இங்க பண்ணிட்டு இருக்கு. இப்போ நான் இது வந்துட்டு பிரெட்டுக்கு வந்து இந்த அப்டேட் பண்ணி முடிச்சேன். இப்போ அடுத்ததான் என்ன பண்ணுவோம், வெஜிடபிள்ஸ்க்கும் நான் அதே அப்டேட்டை வந்து ரீச் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ அகைன் இதே மாதிரி தான் எனக்கு வந்துட்டு இங்க இந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நான் இங்கே ஹேண்டில் பண்ண போறதுல அதே மாதிரி இந்த ஸ்டேட் வேரியபிளும் எனக்கு இங்கே தேவையில்லை. ஓகேவா? ஸோ நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம். அண்ட் தென் வந்துட்டு எனக்கு ஹேண்டில் பில் சேஞ்ச் அப்படின்றது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அது வந்துட்டு எனக்கு பேரண்ட் கிளாஸ்ல இருந்து வரப்போகுது. ஹேண்டில் சேஞ்ச். ஓகேவா? ஸோ அது வந்துட்டு என்னதுன்னா ஒரு வாய்டு ஃபங்க்ஷன். அந்த வாய்டு ஃபங்க்ஷன் வந்துட்டு எனக்கு 3 பேராமீட்டர் எடுக்கணும். நேம்னு ஒன்று, ஸ்ட்ரிங்னு வச்சுருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு டைப்னு ஒன்று. ஸோ அதுவும் ஸ்ட்ரிங் தான். அண்ட் தென் ஃபைனலாக வந்துட்டு கவுண்ட்னு ஒன்று. ஓகேவா? ஸோ அது வந்துட்டு நம்ம ஸோ ஆல்சோ வந்துட்டு இங்கே கார்டு கம்ப்ளான்ட்லேயே அப்டேட் பண்ணியாச்சு. ஓகே. லெட்ஸ் சே நான் இந்த ஆர்டர் வந்துட்டு மாற்றி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ வந்துட்டு இந்த இதுக்கு டைப்புமே வந்துட்டு கான்ஸ்டன்ட் தான். ஸோ நான் வந்துட்டு அதை ஹாட் கட் பண்ணிடுறேன். வெஜிடபிள்ஸ் அந்த இதில் என்ன நேம் கொடுத்துருக்கேன்னா ஸோ சேமாக இருக்கணும். அப்போ தான் எனக்கு வந்துட்டு அது ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ஒர்க்கர் ஸோ இங்கே கொடுத்துருக்கேன், வெஜிடபிள்னு கொடுத்துருக்கேன். ஸோ நான் அதை காப்பி பண்ணிக்கிறேன், ஏன்னா அது ப்ராப்பராக இல்லைன்னா ஒர்க் ஆகாது. அண்ட் தென் இங்கே வந்துட்டு எனக்கு இந்த டேபிள் தேவையில்லை, ஏன்னா நான் வந்துட்டு பேரண்ட்ஸ்ல தான் போட போகிறேன். ஸோ இதையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். முடிஞ்சு. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்ததையுமே வந்துட்டு இங்கே மேனேஜ் பண்ணணும். இப்போ பில்லுக்கு வந்துட்டு இதே மாதிரி பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அதே தான் நான் ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றதை வந்துட்டு பார்க்கணும். ஓகேவா? ஸோ இங்கே பில்லில் நம்ம பிரெட்ஸுக்கு வந்துட்டு மேப் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம இங்கே வந்துட்டு வெஜிடபிளுக்கு வந்துட்டோம். ஓகேவா? ஸோ வெஜிடபிளுக்கு நான் ப்ராப்பர்ட்டி அகைன் கொடுத்துருந்தேன். ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்ட்டு அக்சஸ் பண்ணால் இருக்கும். ஸோ அதெல்லாம் நான் மேப் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்துட்டு இங்கே அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் பிரெட்ன்றதுலேருந்து வெஜிடபிள் அப்படின்ட்டு மாற்றிக்கிறேன். ஓகேவா? ஸோ அவ்வளோ. இப்போ இங்கே வந்துட்டு நான் அந்த ஹேண்டில்
பில்ட் சேஞ்ச் அப்படின்றதுக்கு ஃபங்க்ஷன் மட்டும் அலோகேட் பண்ணால் போதும். ஸோ இப்போ எனக்கு இந்த வெஜிடபிள்ஸ்லையுமே அதே சேம் சேஞ்சஸ் பண்ணிட்டேன், அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்துட்டு கன்சோல் லாக் மட்டும் பண்ணி பார்த்துக்கிறேன், ஒர்க் ஆகுதா இல்லையா. ஸோ இப்போ இல்லைன்னா நான் ரன் பண்ணா போதும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு இப்போ நான் வெஜிடபிள்ஸ்க்கு கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ அகைன் நான் ஏதாச்சும் வருதுக்கு பெப்பர்ஸ்க்கு இப்போ லெட்ஸ் கவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், 3 எனக்கு வந்துட்டு இருக்கணும். ஓகேவா, ஸோ வெஜிடபிள்ஸில் எனக்கு வந்துட்டு பெப்பர்ஸ்க்கு வந்துட்டு பார்க்கும். ஸோ பெப்பர் எங்கே இருக்கு, இங்கே. ஓகேவா, ஸோ கவுண்ட் வந்துட்டு எனக்கு அதுக்கு 3 செட் ஆயிடுச்சு. ஓகேவா, ஸோ இப்போது லாஸ்ட்டாக மீட்டுக்கும் நான் அதே இது பண்ணணும். எனக்கு இங்கே இருக்கிற இதெல்லாம் தேவை, இது தேவை, என்னென்ன ஸ்டேட்டும் வந்துட்டு தேவையில்ல. ஸோ சேவ் பண்ணால் எனக்கு ஒரு சில நேரம் வந்துட்டு இதை ஒர்க் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். ஸோ என்னென்ன பராம்ஸ் அப்படின்றத வந்துட்டு நான் இங்கேருந்து ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் டைப் வந்துட்டு இங்கே ஹார்ட் கோட் பண்ணால் போதும். ஸோ இங்கே வந்துட்டு மீட். ஓகே, அண்ட் இதை வந்துட்டு நான் இப்போ காப்பி பண்ணிக்கிறேன், கட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்துட்டு இந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியாச்சு. அகைன் இங்கே வந்துட்டு ஹேண்டில் வீல் சேஞ்ச், ஹேண்டில் வீல் சேஞ்ச். ஓகே, அண்ட் தென் ஃபைனலாக இதே இதை காப்பி பண்ணுங்க. இங்க பேஸ்ட் பண்ணிட்டு எனக்கு நேம் மட்டும் மீட்டன் மாத்தணும். ஸோ மீட்டன் மாத்திட்டு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக இதை வந்துட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் நான் பண்ண அப்டேட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே வேற மீட் நேம் கரெக்டா தான், மீட் தான். ஸோ எதனால இவ்வளவு நேரம் ஆச்சுன்னு தெரியல, விஷயம் நினைக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்துட்டு கன்சோல் ஆக் பண்ணலாம், அதனால வெஜிடபிள்ஸ்லையும் இன்னொரு இந்த கவுண்ட் ஏற்றிட்டு டர்க்கிக்கு வந்துட்டு நான் என் கவுண்ட் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன். ஓகேவா, ஸோ மீட்டில் வந்துட்டு போய் பார்த்தோம் அப்படின்னா டர்க்கியில் எனக்கு கவுண்ட் வந்துட்டு இப்போ 3 காட்டுது. ஓகேவா, ஸோ எனக்கு எல்லாமே வந்துட்டு அப்டேட் ஆக ஆரம்பிச்சு. இப்போ நான் என்ன பண்ணோம், ஃபைனலாக வந்துட்டு ஹோமில் வந்துட்டு ஒரே ஒரு பில்லாக வந்துட்டு நான் ஜென்ரேட் பண்ணேன். இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு, மூணுத்துக்குமே மூணு டிஃப்ரெண்ட் ப்ரா இதுக்குமே தனித்தனியாக வந்துட்டு பில் ஜென்ரேட் பண்ணியிருந்தோம். இப்போ நான் இந்த மூணுத்துக்குமே சேர்த்து பில்லு ஜென்ரேட் பண்ண போகிறேன். ஸோ அதை வந்துட்டு காப்பி பண்ண கூட மட்டும் காப்பி பண்ணி என்னதுன்னா, நம்ம ஆல்ரெடி அங்க பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ டேபிள் வந்துட்டு இது பண்ணியிருந்தோம், ஐ மீன் இங்க உள்ள வந்துட்டு மீட்டுக்கு அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு பிரெட்டுக்கு தனித்தனியா பண்ணியிருந்ததை நான் ஜஸ்ட் இங்க இம்போர்ட் பண்ணியிருந்தேன். ஓகேவா, ஆல்ரெடி அங்க இருந்ததை வந்துட்டு நான் காப்பி பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு இப்போ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, தனித்தனியாக பில் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ நான் அதை வந்துட்டு மேப் பண்ண போகிறேன், பில் டாட் மேப். ஸோ எனக்கு மூணு இதுவுமே தனித்தனியாக இருக்கு, பிரெட்ஸ், மீட்ஸ், வெஜிடபிள்ஸ். ஸோ நான் அதை எப்படி ஹைட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒன்றும் இப்போதைக்கு நான் பிரெட்ஸ் வந்துட்டு தனியாக மேப் பண்ணிக்கிறேன் அண்ட் காப்பி வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு வெஜிடபிள்ஸ்க்குன்னு தனியாக வளர்க்குறேன். ஸோ வெஜிடபிள்ஸ் அண்ட் அகைன் பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்துட்டு மீட்டுன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ ஜென்ரேட் பண்ணதில் எனக்கு வந்துட்டு இவ்வளோ பெருசாக ஒரு பில் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகேவா, இப்போ இங்கே வந்துட்டு எனக்கு கொஞ்சம் அலைன்மெண்ட்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் இருக்குது.
எனக்கு வந்துட்டு இப்போ ஃபுல் வித்தையுமே வந்துட்டு கால் பண்ணிடுச்சு. அண்ட் பேடிங் மட்டும் நான் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். ஓகே, ஸோ பேடிங்கும் வந்துட்டு இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இப்போ மூணுத்துக்குமே நான் ஓவராலாக வந்துட்டு பில்ட் என்ட்ரி பண்ணிட்டேன். இப்போ லெட்ஸ் டர்க்கி வந்துட்டு எனக்கு மூணு இருக்குது, இங்கேயுமே மூணு இருக்குது. ஓகேவா, இப்போ இங்கே அப்டேட் பண்ணனா அப்டேட் ஆகாது. ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் நான் அதை மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஏன் அப்படின்றது வந்துட்டு. ஸோ நான் இங்கே அப்டேட் பண்ணேன் அப்படின்னா அப்டேட்டட் அப்படின்னு சொல்லி அதை ஒரு புது வேல்யூல ஸ்டோர் பண்ணணும். அண்ட் தென் அதை வந்துட்டு செட் பில்ல வந்துட்டு நான் பண்ணாதான் எனக்கு ஒர்க் ஆகும் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, ஸோ அது மாதிரி நான் இங்கேயும் பண்ணிக்கிறேன். இல்லைனா வந்துட்டு எனக்கு ரீரெண்டர் ஆகாது, ஆக்சுவலாக அப்டேட் ஆயிரும் பட் ரீரெண்டர் ஆகாது. இங்க ஒரு இஷ்யூ வருது, நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சொல்றேன். ஓகேவா, எனக்கு பிரெட்ஸை தவிர வேற எல்லாத்துக்குமே வந்துட்டு ப்ரீவியஸ் வேல்யூஸ் வந்துட்டு மேப்போம். ஸோ நான் அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா மீட்டுன்னு நினைச்சேன். ஸோ எனக்கு ஆப்ஜெக்ட்ஸ் தான் ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஜெக்ட்டுக்கு எனக்கு ஆப்ஜெக்டை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு தான் போதும். இல்லையோ actually not வினோத் இருக்கியா? சரி ஓகே, எனக்கு ப்ரீவியஸ்ல வந்துட்டு இந்த வேல்யூஸ் எல்லாம் இருக்கு, எனக்கு வந்துட்டு இதை அப்டேட் மட்டும் பண்ணா போதும். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ப்ரீவியஸ் ப்ரீவியஸ் வெஜிடபிள் வந்துட்டு ஒர்க் ஆகுது. செகண்ட் பக்கம்
சோ நான் என்ன பண்ணிக்கேன், சோ இது கரெக்ட் தான், இது ஏன் இஷ்யூவா இருக்கு. எனக்கு ஆல்ரெடி இருந்த வேல்யூஸ் இருக்கும். ஸோ நான் வந்துட்டு இங்க வந்துட்டு ஆப்ஜெக்டா இருக்கு. ஸோ ஆல்ரெடி இருந்த பிரெட்ஸை நான் இங்கே ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஸோ அது அரேவா மெயின்டைன் ஆனதுனால எனக்கு இங்கே வந்துட்டு ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ இது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் ஆப்ஜெக்டாக மாறிடுச்சு. ஓகேவா? ஸோ அப்டேட் இல்லை எனக்கு இப்போ இருக்கிறது என்னதுன்னா பிரெட்ஸோட வேல்யூஸ் மட்டும் தான் இருக்கும். லெட்ஸ் நான் இங்கே பிரெட்டோட நேம் வந்துட்டு எங்கெல்லாம் என்னாச்சு ஆகுதோ அங்கெல்லாம் மட்டும்தான் இது பண்ணியிருக்கேன். இப்போ அது இல்லாமல் இருக்கிறதையும் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். ஸோ அது நான் இங்கே ஹேண்டில் பண்ணாதனால தான் எனக்கு இந்த இஷ்யூ வருது. ஓகேவா? ஸோ இப்போ நான் அதையும் ஹேண்டில் பண்ணுவேன். ஆக்சுவலாக ஓகே தான். எனக்கு அப்டேட்டட் வேல்யூ வந்து பிரெட்ஸுக்கு இதை அப்டேட் பண்ணுறேன், இந்த வெஜிடபிள்ஸ்க்கு இதுவும் அப்டேட் பண்ணுறேன், அண்ட் ஃபைனலாக மீட்டு பண்ண அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு இஷ்யூ ஆகுதுன்னு சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம இதை மட்டும் ஹேண்டில் பண்ண வேணும். இப்போதைக்கு நான் இருக்கிற டேட்டாவை வச்சு ஒர்க் பண்ணி காட்டுறேன்க்கா. ஸோ இப்போ எனக்கு அப்டேட் பண்ணால் அப்டேட் ஆகாது. இது வந்துட்டு என்ன இஷ்யூ அப்படின்றத பார்த்துட்டு நான் இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்க்கா. ஸோ இது ஆப்ஜெக்ட் வந்துட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக போனதுனால நமக்கு செட் பில்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்டையுமே நான் இண்டிவிஜுவலாக மேப் பண்ணும். இப்போ நான் ப்ரீவியஸ் வேல்யூவை இது மூலயமா கெட் பண்ணலாம். அதை கெட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிட்ஸுக்கு மட்டும் அப்டேட்டட் வந்துட்டு அசைன் பண்ண, மற்றதுக்கெல்லாம் ப்ரீவியஸ் ஒன்று அசைன் பண்ண அப்படின்னு சொல்கிறேன். பட் அது வந்துட்டு ஒர்க் ஆக மாட்டேனுது. ஸோ நான் அது இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இது வந்துட்டு எனக்கு பில்லாக வந்துட்டு ஜென்ரேட் ஆயிடுச்சு. அண்ட் தென் வந்துட்டு எனக்கு இப்போ டோட்டல் மட்டும் ஒரு இது பிரிண்ட் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டோட்டல் வந்துட்டு எப்படி மேனேஜ் பண்ணலாம்? ஸோ எனக்கு இப்போ ஆல்ரெடி வந்துட்டு இந்த மூணு இதுமே தனித்தனி பில்ஸாக வந்துட்டு மெயின்டைன் ஆகிட்டு இருக்கிறதுனால என்னால் இதோடய சேர்த்து நான் இதையுமே கால்குலேட் பண்ணிட முடியும். டோட்டல் வந்துட்டு லிட்ஸை கால்குலேட் பண்ணிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால்குலேட் டைப் பண்ணுறேன். கால்குலேட் டோட்டல். ஓகேவா? ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ண போகுது அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரெட்டோட டோட்டல் வந்துட்டு கால்குலேட் பண்ணணும். ஸோ நான் இங்கே வந்துட்டு பிரெட்டோட டோட்டல். ஸோ இது வந்துட்டு இப்போதைக்கு பீரோவில் இருக்கு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு பிரெட்ஸ் எல்லாத்தையுமே மேப் பண்ணும். Bill.
ரெட்ஸ் அண்ட் இதுல ஒவ்வொரு தடையும் ரெட்ஸ் உள்ள வர போகணும். நான் என்ன பண்ணிடுறேன், ரெட் டோட்டல் இருக்கு இல்லையா, ஸோ அதோட இப்போ இருக்கிற ப்ரைஸையும் நான் டேட் மீன்ஸ் ப்ரைஸ் மல்டிப்ளைடு பை ரெட்டோட கவுண்ட் ரெட் ஆஃப் கவுண்ட் ஸோ தட் எனக்கு ஆக்சுவல் ப்ரைஸ் கிடைக்கும். என்னன்னா எனக்கு ஒரு சிங்கிள் குவான்டிட்டியோட ப்ரைஸிங் தான் கிடைக்கும். இப்படி பண்ணால் தான் வந்துட்டு எனக்கு சேர்த்து ஓவராலும் கிடைக்கும். ஓகேவா, ஸோ இது பண்ணிட்டேன். அண்ட் இது வந்துட்டு இப்போதைக்கு எனக்கு டோட்டல் வந்துட்டு இங்கே ஜென்ரேட் பண்ணிடுவோம். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இது முடிஞ்சவொடனே எனக்கு கால் பண்ணிடுறேன். கால் பண்ணிவிட்டேன். அண்ட் தென் லாஸ்ட்டாக வந்துட்டு எனக்கு இங்கே வச்சு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் நான் இப்போதைக்கு இம்போர்ட் பண்ணிக்கிறேன், ஆடிக் பண்ணுறேன். அதில் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணுறேன் ப்ரெட்டோட டோட்டல். ஓகேவா, ஸோ இங்கே கீழே பார்த்தேன் அப்படின்னா எனக்கு 1865 இருக்கும். இப்போ ப்ரெட்டுக்கு வந்துட்டு எனக்கு ஓவராலாக ஆன காஸ்ட் என்ன அப்படின்னா 260 × 80 + இங்கே ஒரு 225 இருக்குது. அண்ட் தென் வந்துட்டு இங்கே ஒரு 600 ஆகிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எனக்கு 1165 வந்துருக்கு. ஓகேவா, ஸோ அது ஆக்சுவலாக இதாகவும் வைக்க தேவையில்ல, ஃபங்க்ஷனாகவே வைக்க தேவை. ஸோ நான் அதே இனிமேல் பண்ணிடுறேன். அண்ட் தென் வந்துட்டு எனக்கு ப்ரெட்டோட டோட்டல் இப்போ கிடைச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்க்கான டோட்டல் ஓகே, ஸோ அதுவும் இனிஷியலாக ஜூலியிருக்கான்னு வச்சுக்கிறேன். அண்ட் தென் இதே மாதிரி அதையும் வந்துட்டு நான் மேப் பண்ண இப்போதைக்கு வெஜ் ப்ரைஸ் அனுப்பிச்சுக்கிறேன். எனக்கு அப்டேட் ஆக வேண்டியது வெஜ் டோட்டல். ஸோ இங்கே வந்துட்டு நான் நேம் மாற்றி விடுத்துருக்கேன் ப்ராடக்ட். அண்ட் அதே மாதிரி எனக்கு திரும்ப வந்துட்டு இதுக்கும் கால்குலேட் பண்ண ஸோ ஓவராலாக இப்போ நான் மூணுத்துக்குமே டோட்டல் வந்துட்டு கால்குலேட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஜஸ்ட் வந்துட்டு அந்த டிஸ்பிளே பண்ணிக்கலாம். ஓகே, வெஜ் டோட்டல் அண்ட் தென் வந்துட்டு மீட் டோட்டல். ஓகே, ஸோ டிஸ்பிளே பண்ணி பார்த்தேன் அப்படின்னா எனக்கு மூணுத்துக்குமே தனித்தனியாக டோட்டல்ஸ் வந்துட்டு பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஓவரால் சம் டோட்டலையுமே கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவோம், ஜஸ்ட் நான் அதே இது பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் என்ன பண்ண போகிறேன்னா மூணத்தையும் ஆட் பண்ணி மட்டும் ஃப்ரெண்ட் பண்ண போகிறேன். ஓகேவா, ஸோ நான் அது இங்கே வந்துட்டு ஃப்ரெண்ட் நேம் பண்ணிக்கிறேன், வேரியபிளை வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டோர் பண்ணுவோம். ஓகே, ஓகே. ஸோ இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஓவராலாக எவ்வளோ காஸ்ட்டாக இருக்குது, இது எல்லாத்தையுமே நான் மாடிஃபை பண்ணல அப்படின்ட்டு எனக்கு பண்ணுறது. இப்போ நான் இங்கே சேஞ்ச் பண்ணினா ஆகாது. அதுக்கு ரீசன் என்னென்னா நம்ம இன்னும் செட் பில்ல வந்துட்டு ஹேண்டில் பண்ணல. ஸோ நான் அது மட்டும் பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகே, இது வந்துட்டு இப்படி நான் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அப்டேட் ஆகணும், பட் என்ன ஆகும் அட்ஸே ஃப்ளாஷ் செக் அவுட் அப்படின்ட்டு மாறணும். ஓகேவா, அந்த பேஜுக்கு போனால் என்ன ஆகும்னா, ஆக்சுவலாக பேஜ் வச்சுருக்காங்க நீங்கள்யா. ஸோ நான் சே பேன் கூட வச்சுக்கிறேன். ஓகேவா, ஸோ அப்படி ஒரு பேஜ் இல்லை. ஸோ நான் அந்த பேஜை வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த பேஜுக்கு போகும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, இந்த அமௌண்ட்டையும் சேர்த்து அது பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை இப்போ பார்ப்போம். ஸோ நானுமே இப்போ தான் ரெஃபர் பண்ணிட்டுருக்கேன். என்னென்னா
ரியாக்ட் ரவுட் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, ஸோ அதை யூஸ் பண்ணியே நம்ம வந்துட்டு ஸ்டேட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத வந்துட்டு இப்போ தான் நான் ரீசெண்டாக ஃபோரம்ல படித்தேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஒரே ஒரு நேவிகேட் அப்படின்ற ஒரு இது கிரியேட் பண்ணோம், ஓகேவா, ஆப்ஜெக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம், நேவிகேட்னு ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கிறோம், அதுக்கு வந்துட்டு யூஸ் நேவிகேட், ஓகேவா. ஸோ அது வந்துட்டு எங்கேருந்து வருது அப்படின்னா ரியாக்ட் ரவுட்டர்ல இருந்து எனக்கு வருது, ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்துட்டு என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ நான் டீட்டெயில் தான். நேவிகேட் அப்படின்றது வந்துட்டு நேவிகேட் ஃபங்க்ஷன், ஓகேவா. ஸோ நான் டைரெக்டாக இங்கே வந்துட்டு ஆன் கிளிக் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. அதில் வந்துட்டு லெட்ஸ் சே நேவிகேட் ஆஃப், இங்கே வந்துட்டு எனக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னென்ன பாஸ் பண்ணணும் அப்படின்றத இங்கே டீட்டெயிலாக சொல்லலாம். டூ டூன்றது வந்துட்டு என்னன்னா நான் எந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகணும் ப்ரெஸ் பண்ண முடியுது அப்படின்றது. ரெண்டாவதாக இருக்கிறது ஆப்ஷன்ஸ். ஸோ ஆப்ஷன்ஸில் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா நான் அது போகும்போது ஏதாச்சும் ஒரு வேல்யூ கண்டெயின் பண்ணிட்டு போகணுமா அப்படின்றத நான் இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம். லெட்ஸே நான் இப்போ வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ஒரு ஹூக் வந்துட்டு பார்த்தோம் இல்லையா, லெட்ஸே வந்துட்டு பேன் அப்படின்ற ஒரு இதுக்கு பார்த்தோம், அப்படி ஒரு பேஜ் கிரியேட் பண்ணான்ட்டு. ஸோ நான் இப்போ ஜஸ்ட் அந்த இதுக்கு வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணிடுறேன், ஓகே, நேவிகேட் யூஸ் பண்ணி. இப்போ நான் பட்டன் ப்ரெஸ் ஆகும்போது எனக்கு அந்த பேஜுக்கு போதான் பண்ணுறதை மட்டும் செக் பண்ணுவோம். ஸோ எனக்கு வந்துட்டு செக் அவுட்டுன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு பே அப்படின்ற அந்த யூஆர்எல்க்கு வந்துட்டு ரீடைரக்ட் ஆகுது, ஓகேவா. இப்போ நான் இதோட என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னோட பில்லையும் அனுப்ப போகிறேன், இந்த பில்லையும் நான் அனுப்ப போகிறேன். ஸோ அதை எப்படி அனுப்பலாம் அப்படின்ட்டு வந்து பார்ப்பேன். ஸோ இங்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்க முடியும், அந்த ஆப்ஜெக்ட்டில் நான் என்னென்னு பாஸ் பண்ணிக்கணும். லெட்ஸே வந்துட்டு இங்கே நான் ஓவர் பண்ணேன் அப்படின்னா ஒன்றுமே காட்டாது, ஏன்னா வந்துட்டு அது யூசர் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். ஸோ நான் என்னென்னாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்டேட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டேட் ஓவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு காட்டும் என்னென்னா, ஸோ இப்போதைக்கு நான் இதில் வேல்யூ வந்துட்டு ஏதாச்சும் ஒன்று பாஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்டில் எனக்கு வந்துட்டு டோட்டல்னு ஒரு ஒரே ஒரு வேல்யூ இருக்கும். ஸோ அந்த டோட்டல் வேல்யூவில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணால் ஒரு வேல்யூ கிடைக்கும், ஓகேவா. ஸோ அந்த வேல்யூ வந்துட்டு டோட்டலில் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு எனக்கு பே பண்ணும்போது அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே வந்துட்டு நம்ம இன்னும் அந்த பே அப்படின்ற ரவுட்டை வந்துட்டு டிஃபைன் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ நான் அதனால் என்ன பண்ணிக்கிட்டேன்னா இங்கே வந்துட்டு இன்னொரு ரவுட் வந்துட்டு டிஃபைன் பண்ண போகிறேன். ரவுட்டில் நான் எட்ஸ் பே அப்படின்ட்டு ஒரு இதை வச்சுக்கிட்டு இதுக்கு வந்துட்டு எலமெண்ட்டாக வந்துட்டு பே அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணுறேன். அதை வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் இங்கே வந்துட்டு பேஜை வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. பே டாட் பிஎஃப்எக்ஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு எனக்கு சாம்பிள்ஸ், ஓகேவா. ஸோ இதை வந்துட்டு நான் இங்கே இம்போர்ட் பண்ணோம், அதையும் இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இங்கே ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த டேட்டாவும் சேர்த்து தான் பாஸ் ஆகுது. பட் இங்கே வந்துட்டு எனக்கு லெட்ஸ் அந்த பேஜ் கிரியேட் பண்ணதுனால எனக்கு அந்த பேன்ற மட்டும் டிஸ்பிளே ஆகுது, ஓகேவா. இப்போ நான் இங்கே வந்துட்டு ஸ்டைல் பண்ணும் இந்த பேஜ், ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இங்கே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன், டைரக்ஷன் வந்துட்டு காலம்னு செட் பண்ணிக்கிறேன், ஓகேவா. அண்ட் தென் இதுக்குள்ள வந்துட்டு லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒரு ஹெட்டிங்கு. ஸோ அந்த ஹெட்டிங்கில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா பேமெண்ட் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். லெட்ஸ் அலைன்மெண்ட் சென்டர்னு ஓகே. அண்ட் இங்கே வந்துட்டு எனக்கு இதோட வித் அண்ட் ஹைட் வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு ஹைட் வந்துட்டு நான் லெட்ஸ் வந்து ஒரு 48 கொடுத்துருக்கேன், எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஒரு வேல்யூ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணேன், ஓகேவா. ஸோ நான் இந்த டாக்குமெண்ட் தான் ரெஃபர் பண்ணிட்டு இருக்கேன். இதில் வந்துட்டு இவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேவிகேட் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வேல்யூ பாஸ் பண்ணலாம்னு சொல்லிருக்கோம், ஓகேவா. அண்ட் அதை யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் லொக்கேஷன் அப்படின்றது இன்னொன்று இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ நான் அதுபடி வந்துட்டு நான் இங்கேருந்து இம்போர்ட் பண்ணுறேன், கான்ஸ்டன்ட் லொக்கேஷன், ஓகேவா. லொக்கேஷனில் நான் யூஸ் லொக்கேஷன் அப்படின்ற இது இது வந்துட்டு நான் ரியாக்டர் அவுட்லேருந்து நான் இம்போர்ட் பண்ணி அது டாப்ஜெக்ட் தேவை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எனக்கு டோட்டல் வந்துட்டு இங்கே பாஸ் ஆயிருக்கும், அந்த டோட்டலை வந்துட்டு நான் எடுத்துட்டா போதும், ஓகேவா. இப்போது ஜஸ்ட் உங்களோட இதுக்காக நான் வந்துட்டு இதை கன்சோல் லாக் பண்ணி காட்டுறேன் புரியணுன்றதுக்காக. ஸோ இங்கே போனோம் அப்படின்னா பிஃபோர் பேமெண்ட்டுக்கு முன்னாடி எனக்கு இங்கே செக் அவுட்டுன்ற ஒரு பாக்கெட் இருக்கும், அந்த பட்டனில் வந்துட்டு நான் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு லிங்க்காக போகும், ஓகேவா. லிங்க்காக போனதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு பேமெண்ட் ஒர்க் வந்துடும். அண்ட் ஆல்சோ வந்துட்டு எனக்கு பேயில் வந்துட்டு ஆப்ஜெக்ட் வரும், என்னன்னா
இப்ப நம்ம கன்சோல் லாக் பண்ண இல்லையா, ஸோ அதான் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு பாத் நேம் என்னவா இருக்கு, பே ஒன்று இருக்கு ஓகேவா, அண்ட் கீ ஒன்று இருக்கு, ஹேஷ் ஒன்று இருக்கு ஓகேவா, அண்ட் தென் ஸ்டேட்னு ஒரு வேல்யூ வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணோம், அதுக்கு வந்துட்டு டோட்டல்னு ஒன்று நான் செட் பண்ணேன், ஸோ அது இருக்கு, அதுக்கு வேல்யூ ஒன்று இருக்கு ஓகேவா. இப்போ நான் ஜஸ்ட் இப்போ அந்த டோட்டலை வந்துட்டு ட்ராக் பண்ண முடியும், கான்ஸ்டன்ட் டோட்டல் ஓகேவா. ஸோ அது வந்துட்டு எனக்கு லொக்கேஷன்லேருந்து வரபோது லொக்கேஷன் டாட் நம்ம இதில் பார்த்தோம், லொக்கேஷன் டாட் ஸ்டேட்டில் இருக்கு ஓகேவா, ஸ்டேட் டாட் டோட்டல்ன்ற வேல்யூவில் அது இருக்கு ஓகேவா. ஸோ ஃபைனலாக வந்துட்டு நான் நினைக்கிறேன் இதை தான் வந்துட்டு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ராடிக்ஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணலாம், இம்போர்ட் பண்ணிக்கிறேன், அண்ட் தென் வந்துட்டு டோட்டலாக நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுப்பேன், சம்திங் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோ ஓகேவா. இப்போ வந்துட்டு எனக்கு 6487 என்னோட வேல்யூ ஓகேவா. ஸோ இது வந்துட்டு நம்ம இங்கே இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ இது புரிஞ்சா ஆக்சுவலாக ரவுட்டர்ல இருந்து எப்படி வந்துட்டு வேல்யூ சென்ட் பண்ணுறோம், அண்ட் தென் வந்துட்டு அதை இன்னொரு காம்பனண்ட்ல எப்படி அதை ரிட்ரை பண்ணி அதை வந்துட்டு டிஸ்பிளே பண்றது அப்படின்றது புரிஞ்சா. ஏதோ இருந்துச்சுன்னா டவுட்ஸ் இருந்தா கே இப்ப நடக்கும் வரைக்கும். ஸோ ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது வந்து நிறைய, அதை வந்துட்டு ஒரு இது ஒர்க் ஆகலை, ஓகே இருந்தாலும் நான் கொடுக்குறேன் அப்புறம். ஸோ இங்கே வந்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா பிரெட்ஸில் ஓகே. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆல்ரெடி என்ன பண்ணியிருந்தோம், இங்கே வந்துட்டு ஒரு ஸ்டேட் வேரியபிள் வச்சுருந்தோம், ப்ரெட்டுக்கு தனியாக ஒரு ஸ்டேட் வேரியபிள், வெஜிடபிள்ஸ்க்குன்னு தனியாக மெயின்டைன் பண்ணியிருந்தோம், மீட்டுக்குன்னு தனியாக மெயின்டைன் பண்ணியிருந்தோம். இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு அதெல்லாத்தையுமே ஹோமுக்கு மூவ் பண்ணிட்டோம், அதில் வந்துட்டு பில்லுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட் வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம், அது வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட், அந்த ஆப்ஜெக்ட்ல பிரெட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, அந்த பிரெட்டுக்கு பிரெட் அரே இருக்கப்போது, வெஜிடபிள்ஸ்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அதுக்கு வெஜிடபிள் அரே இருக்கப்போது, மீட்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அதுக்கு மீட்ஸ் அரே இருக்கப்போது ஓகேவா. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இங்க தனித்தனியா டிஃபைன் பண்ணது, பிரெட்ல தனியா டிஃபைன் பண்ணது, வெஜிடபிள்ஸ்ல தனியா டிஃபைன் பண்ணது, மீட்ல தனியா டிஃபைன் பண்ணது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஹோம்ல நான் வச்சுட்டேன் ஓகேவா. அண்ட் தென் வந்துட்டு ஒவ்வொரு இதுலையுமே நான் தனியா ஹேண்டில் பில் சேஞ்ச் அப்படின்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் அந்த கார்டு காம்பனண்ட் அந்த சைல்டு காம்பனண்ட் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வேல்யூ சேஞ்ச் ஆகும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஹேண்டில் பில் சேஞ்சை காட்டும். இந்த ஹேண்டில் பில் சேஞ்ச் என்ன பண்ண போகுது அப்படின்னா பிரெட்டில் இருக்கக்கூடிய வேல்யூஸை வந்துட்டு அப்டேட் பண்ணுது ஓகேவா, அப்டேட் பண்ணி அதை வந்துட்டு செட் பிரெட் பில் மூலயமா நம்மளோட டோட்டல் அதாவது அந்த இது டிஸ்பிளே பண்ணியிருந்தோம் இல்லையா, இங்கே வந்துட்டு நம்மளோட பிரெட்டுக்கு தனியாக உள்ள டோட்டல், வெஜிடபிள்ஸ்க்கு தனியாக உள்ள டோட்டல் அப்படின்றத வந்துட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாத்தையுமே இப்போ செட் பிரெட் பில் மூலிமா நம்ம அப்டேட் பண்ணிட்டோம், அப்டேட் பண்ணிட்டு அதை டிஸ்பிளே பண்ணிடணும். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அந்ததை நான் டைரெக்டாக ஹோமில் வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டேன். ஸோ இங்கே இங்கே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஹேண்டில் பில் சேஞ்ச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நேம் கவுண்ட் மட்டும் தான் முன்னாடி வாங்குவோம். இப்போ நம்ம என்ன சேர்த்து வாங்குறோம் அப்படின்னா டைப்பையும் சேர்த்து வாங்குவோம். எதுக்கு அப்படின்னா இப்போ லெட்ஸ் சே பிரெட்டு காம்பனண்ட்லேருந்து அப்டேட் ஆச்சு அப்படின்னா பிரெட்ஸ்ன்ற ப்ராப்பர்ட்டிக்குள்ள எனக்கு எதுக்கு மேட்ச் ஆச்சோ அதுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுவோம். லெட்ஸ் சே வெஜிடபிள்ஸ்ல இருந்து அப்டேட் வந்துருந்துச்சு அப்படின்னா வெஜிடபிள்ஸ் அப்டேட் பண்ணு, லெட்ஸ் சே மீட்ல இருந்து அப்டேட் வந்துருந்துச்சுன்னா மீட்டை வந்துட்டு அப்டேட் பண்ணு ஓகேவா. ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம அப்டேட் பண்ணோம், பட் வந்துட்டு செட் பிட் பில்லுல வந்துட்டு நமக்கு இஷ்யூ வந்துச்சு ஓகேவா. ஸோ அதோட ஸ்டேட் வேரியபிளா அப்டேட் பண்றப்போ நமக்கு என்ன இஷ்யூ ஆச்சு அப்படின்னா இங்க வந்துட்டு எனக்கு ஆப்ஜெக்ட் தான், ஆப்ஜெக்ட்குள்ள அரே இருக்கு, அந்த அரேக்குள்ள இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்கு ஓகேவா. ஸோ மல்டிபிள் இது இருக்கிறதுனால நமக்கு இங்க வந்துட்டு அப்டேட் பண்ணும்போது ஏதோ இஷ்யூ ஆகுது. ஸோ நான் அதை மட்டும் ரெஃபர் பண்ணி சொல்கிறேன் ஓகேவா. ஸோ நான் இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இதெல்லாம் நம்ம வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்கோம், இதில் வந்துட்டு அப்டேட் ஆகிறது மட்டும் அதாவது பில்லு ஜென்ரேட் ஆகிருக்கலையா, ஸோ அதை அப்டேட் ஆகிறது மட்டும் இஷ்யூ. அண்ட் தென் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு ஒவ்வொருத்துக்குமே டோட்டல் கால்குலேட் பண்ணுறேன், பிரெட்டுக்கு தனியாக டோட்டல் எவ்வளோ, வெஜிடபிள்ஸ்க்கு தனியாக டோட்டல் எவ்வளோ, மீட்டுக்கு தனியாக டோட்டல் எவ்வளோ. ஸோ அதை வந்துட்டு கால்குலேட் பண்ணி ஒரு ஒரு வேல்யூஸாக ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்துட்டு கீழே டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம் ஓகேவா, இங்கே மூணு இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம். அண்ட் தென் வந்துட்டு ஃபைனலாக மூணத்தையும் சேர்த்து எனக்கு எவ்வளோ டோட்டல் வருதுன்றதையும் பார்த்தேன் ஓகேவா. இப்போ நான் வந்துட்டு இதெல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டேன், இதை வச்சு நான் ஏதாச்சும் ஒரு ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு எனக்கு பில்லு வந்துட்டு ஜென்ரேட் ஆகிருக்கு இல்லையா, இங்கே வந்துட்டு எனக்கு பில்லு வந்துட்டு இதுதான் டோட்டல் அமௌண்ட் ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நான் இந்த இதில் மேனேஜ் பண்ணதுக்கு எனக்கு வந்த டோட்டல் அமௌண்ட் இது தான்.
6000 சம்திங் வந்தது. ஓகேவா? இப்போ நான் செக் அவுட்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகணும் அப்படின்னா, எனக்கு பே அப்படின்னு சொல்லி ஒரு நேவிகேட்டர் போகணும், ஒரு லிங்க்குக்கு வந்துட்டு எனக்கு போகும். ஓகேவா? அந்த லிங்க்குக்கு போகும்போது எனக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டீட்டெயிலையும் கன்டெயின் பண்ணிட்டு போகும், அதுதான் டோக்கன் அப்படின்ட்டு. ஸோ அதில் என்ன இருக்க போகுது அப்படின்னா, நான் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணணும், அதோட வேல்யூஸ் எல்லாம் சேர்த்து டோட்டலாக எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படின்றத இந்த டோட்டலில் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நான் இந்த இதில் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் வந்துட்டு ஆப்பில் வந்துட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ரவுட் டிஃபைன் பண்ணேன். அந்த ரவுட்டில் வந்துட்டு பே அப்படின்றதுக்கு ஒரு காம்பனண்ட் வந்து மேப் பண்ணி, அந்த காம்பனண்ட்டில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, யூஸ் லொக்கேஷன் அப்படின்றது ரியாக்ட் ரவுட்டர்லேருந்து வருது. ஸோ அது மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு வேல்யூ அமைச்சிருந்தேன் அப்படின்னா அதை வந்துட்டு இது மூலிமா அக்செப்ட் பண்ணிக்கலாம். இப்போ லொக்கேஷனுக்குள்ளே ஸ்டேட்டுன்னு ஒன்று இருக்கும், அதுக்குள்ளே என்னோட டோட்டல் வேல்யூ வந்துட்டு நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் அதை வந்துட்டு டோட்டலில் ஸ்டோர் பண்ணிட்டு இங்கே ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணிடுவேன். ஓகேவா? இதுதான் ஓவரால் சம்மரி. இப்போது நான் லெட்ஸ் சே 487 இங்கே இருக்கிற டோட்டல், நான் செக் அவுட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அங்கே வந்துட்டு இந்த பேக்கு வந்துட்டு இந்த வேல்யூ வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ லெட்ஸ் சே இந்த வேல்யூ வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணிடுவேன் கான்ஸ்டன்ட்டில், இதுக்கு வந்துட்டு டொமேட்டோக்கு லெட்ஸ் சே 10 அப்படின்ற வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 6447 இருக்கா? ஸோ இந்த வேல்யூ தான் அங்கே போயிடும். ஓகேவா? இப்போ புரிஞ்சா? ஓகே, நைஸ். வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஸோ ஆக்சுவலாக இந்த வீக் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு யாரும் இப்போ பெருசாக இன்வால்மெண்ட் பண்ண மாதிரி இல்லை. இன்வால்மெண்ட்டுன்னு ஒரு இது இருக்குது ஆக்சுவலாக நம்ம வேல்யூவேஷனில். ஸோ அந்த இதில் வந்துட்டு உங்களுக்கு மார்க்ஸ் வந்துட்டு நாங்கள் அங்கே ஃபில் பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் கிளாஸில் எவ்வளோ 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 ஆக்டிவாக இருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நாங்கள் மார்க் போட முடியும். ஸோ ஜஸ்ட் கிளாஸ் இருக்கும்போது அட்லீஸ்ட் மெசேஜ் மூலியமாகவாச்சும் இன்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நாங்கள் மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ண முடியும். அதர்வைஸ் நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு என்ன பார்க்கணும். ஓகேவா? ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளுங்க வீட்டில் இருந்து, இல்லைனா லீவ் ஆகிக்கோங்க. ஓகேவா? நீ கிளாஸ் அவ்வளோதான்.